Hi friends, today இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நாமக்கல் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து 2023-24 இதற்கான நோட்டிஃபிகேஷன் இது. இந்த வேலைக்கான பணியிடம் தமிழ் ஆசிரியர் பணியிடம் 1 20,600 65,500 சம்பளம். இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதுகலை பட்டம் மற்றும் பிடி ஆர் பிஎட் படிச்சிருக்கணும், ஏதேனும் மேல்நிலைப் பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும், தத்துவம் சமயம் மற்றும் பண்பாட்டில் முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகம ஆசிரியர் 1, இதற்கான சம்பளம்னு பார்த்திங்கன்னா 20,600 to 65,500 வரைக்கும் தராங்க. ஏதேனும் ஒரு வேத ஆகம பாடசாலையில் வைணவம் வைகானசம் ஆசிரியராக 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு திருக்கோயில்களில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வைணவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 ஆண்டு படிப்பிற்கான சான்றிதழ் வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி வந்து விடுதி காப்பாளர் 1, இதில் வந்து 20,600 to 65,500 வரைக்கும் சம்பளம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒரு இளங்கலையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதின்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு 1 வேகன்சி, பள்ளியில் பள்ளிக்குள்ளே இந்த இதுக்கான வேலைன்னு சொல்லியிருக்காங்க. 11,600 to 36,800 வரைக்கும் சம்பளம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளரில் விடுதியில் அலுவலக உதவியாளருக்கு வந்து 11,600 to 36,800 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிகரான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமையலர் வேகன்சியும் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 11,600 to 36,800 வரைக்கும் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உணவு தயாரிக்க தெரிந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சமையல் 2ஆம் வேகன்சிக்கு வந்து 11,600 to 36,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர் அடுத்து அதற்கான சம்பளம் வந்து 11,600 to 36,600 36,800 வரைக்கும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து 1/7/2023 அன்று 18 வயது நிறைவு செய்தவராகவும் 45 வயதிற்கு நிறைவு செய்யாதவராகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் இந்து சமயத்தை பின்பற்றுபவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகம ஆசிரியர் வைணவ சமய கோட்பாடுகளை கடைபிடிப்பவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து 30/8/2023 பிற்பகல் 5:45 அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நாமக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க அட்ரஸ், அனுப்ப வேண்டிய அட்ரஸ். விண்ணப்ப படிவம் வந்து இந்த திருக்கோயில் அலுவலகத்தில் நேரிலையும் போய் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா இணையதளம் www.namakkal.kalyanajaniyar.hrecetn.gov.in பதிவிறக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணங்கிறது ஒன்று கிடையாது. அர்ச்சகர் பயிற்சிக்கு தமிழ் ஆசிரியர் மற்றும் ஆகமம் ஆசிரியர் நியமனத்துக்கான விண்ணப்ப படிவம் வந்து இதற்கான விண்ணப்பதாரர் இந்த விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர் பெயர் எழுதிக்கணும், இதற்கான ஃபோட்டோஸ் ஒட்டிக்கணும், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, நிலையான முகவரி, தற்போதைய முகவரி, மதம், சாதி மற்றும் வகுப்பு, விண்ணப்பிக்கும் பணியிடம், கல்வி தகுதி, நன்னடத்தை சான்று, ஒன்றிய அரசு மாநில அரசின் பிரிவின் ஏ அல்லது பி அலுவலர் வந்து பெறப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரின் வசிப்பிடம் ஏதோ ஆழ்வரை கொண்ட காவல்துறை அலுவலர்களிருந்து பெறப்பட்ட காவல்துறை சரிபார்ப்பு சான்று கேட்டிருக்காங்க. சிறப்பு தகுதிகள் எதுவும் இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸ், ஆகமங்களின் கற்றறிவுக்கான டீட்டெயில்ஸ், ஆகமங்களின் பயிற்சிக்கான டீட்டெயில்ஸ், செய்முறை அனுபவம் இதெல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி அனுப்பணும். இதுவுமே இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி அனுபவம் முதலியவற்றை அனைத்து சான்றிதழ்களிலும்
சான்றளிக்கப்பட்ட நகல்களும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அர்ச்சகர், விடுதி காப்பாளர், அலுவலக உதவியாளர், சமையலர், தூய்மை பணியாளர்களுக்கான விண்ணப்ப படிவது. இதுலேயுமே விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை பெயர், ஃபோட்டோ தொட்டி, பிறந்த தேதி, வயது, நிலையான முகவரி, தற்போதைய முகவரி, மதம், சாதி மற்றும் வகுப்பு, விண்ணப்பிக்கும் பணியிடம், கல்வித் தகுதி, நன்னடத்தை சான்று, விண்ணப்பதாரர் வசிப்பிடத்தின் மீது ஆழ்வரை கொண்ட காவல்துறை அலுவலர்களிருந்து பெறப்பட்ட சரிபார்ப்பு சான்று இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இதுவுமே அதே குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட் முடியறதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.